ஆங்கில மொழிக்கு பதிலாக இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளூர் மொழிக்கு மாற்றாக அல்ல, சர்வதேச மொழியான ஆங்கிலத்திற்கு மாற்றாக இந்தியை ஏற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற அலுவல் மொழி கமிட்டியின் 37வது கூட்டத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். மத்திய அமைச்சரின் இந்த கருத்திற்கு எங்கள் மீது இந்தியை திணிக்காதீர்கள். பன்முகத்தன்மையை நாங்கள் நேசிக்கிறோம், எங்கள் தாய்மொழியை நேசிக்கிறோம். நாங்கள் என்ன மொழி பேச வேண்டும் என சொல்வதற்கு நீங்கள் யார், உங்கள் அஜெண்டா என்ன என மத்திய அமைச்சர் அமித் ஷாவிற்கு பிரகாஷ் ராஜ் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் சினிமா பிரபலங்கள், பொதுமக்கள் உட்பட பல்வேறு கட்சி தரப்பினரும் தமிழை இந்தியாவின் இணைப்பு மொழி என கூறி இந்தி திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனா்.